நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளையொட்டி சென்னை அடையார் தேஷ்முக் சாலையில் உள்ள மணிமண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படக்கூடிய சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிவாஜி கணேசனுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாள் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிவாஜி கணேசனுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளையொட்டி சென்னை அடையார் தேஷ்முக் சாலையில் உள்ள மணிமண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவச் சிலைக்கு அடையாற்றில் தமிழக அரசு சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தற்போது மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகிறார். ஏற்கனவே திமுக ஆட்சியில்தான் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு 2 இடங்களில் சிலைகள் வைக்கப்பட்டது. குறிப்பாக அவர் பிறந்த தஞ்சையில் சிலையும், அதே போல சென்னையில் அவருக்கு மெரினாவில் சிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 சிலைகளும் திமுக ஆட்சி காலத்தில் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சிவாஜி கணேசனுடைய நடிப்பை போற்றுவதாகவும் தமிழ்நாட்டில் கலைத்துறைக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தின் அடிப்படையிலும் அவருக்கு அந்த சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் நேரில் சென்று அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்வது வழக்கம். அதன் அடிப்படையிலே தற்போது முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக சென்று தற்போது அந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி கணேசனுடைய குடும்பத்தினர் சேர்ந்தவரும் பங்கேற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக தமிழக அரசினுடைய பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக அவருடைய நடிப்பை பாராட்டும் வகையாகவும், அதே போல தமிழக அரசின் சார்பில் கலைத்துறையை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும், கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த சிவாஜி கணேசன் தமிழ் திரைப்படத்தின் ஒரு முகமாக திகழ்ந்தார். இந்திய அளவில் தமிழ் சினிமாவின் ஒரு முகமாக திகழ்ந்தார். பல சுதந்திர போராட்ட தியாகிகளின் பிம்பங்களை தற்போது சிவாஜி கணேசன் உருவத்தை பார்க்கும் பொழுது அவர் அந்த அளவுக்கு அவரது நடிப்பு தமிழ் சினிமாவில் ஒரு ஈடு இணையற்ற ஒரு நடிகராகவே திகழ்ந்து வந்தார். தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவின் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகவும் சிவாஜி கணேசன் திகழ்ந்தார். கிட்டத்தட்ட அவருடைய சிறு வயது முதல் நாடகங்களில் வாழ்க்கையை துவங்கிய முதல் அவர் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக போன்றவரை தமிழ்நாடு அரசு பல்வேறு விதங்களில் அவருடைய வாழ்க்கை வரலாறை இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பாட புத்தகங்களும் இடப்பெற செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளுக்கு தமிழக அரசின் சார்பில் அடையாளத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மணிமண்டபத்தில் உள்ள சிவாஜி கணேசனுடைய சிலைக்கு மலர்தூவி மரியாதை செய்கிறார். அதே போல தஞ்சையிலும் அவருடைய திருவுருவச் சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மரியாதை செய்யப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையிலே தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய சிலைக்கு மலர்தூவி மரியாதை செய்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.